சங்கைக்குரிய முஃமினீன்களே, குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கால்நடைகள், பறவைகள், பூச்சிகள், பொதுவாக உயிரினங்கள் என்ற அடிப்படையிலே இன்று நாம் காட்டினுடைய மலிக்குல் காபா என்று சொல்லப்படக்கூடிய காட்டின் ராஜா என்பதாக அறியப்படக்கூடிய சிங்கம் சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துல் முத்தசிர் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் கேட்கிறான், அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? ஃபமாலஹும் அனித்தரிக்கிரத்தி முஅரிலீன், அல்லாஹுடைய உபதேசங்களை விட்டும் அவர்கள் புறக்கணித்து சென்று கொண்டிருக்கிறார்களே. இந்த குர்ஆனுடைய மேலான உபதேசங்களை குறித்து அவர்கள் புறக்கணித்த நிலையில் செல்கிறார்களே. கான்னஹும் ஹுமுரும் முஸ்தம்ஃபிரத்துன் ஃபர்ரத் மின் கஸ்வரா, அதிலையும் எப்படி புறக்கணிக்கிறார்கள் என்று சொன்னால் சிங்கத்துக்கு பயந்து விரண்டோடக்கூடிய காட்டு கழுதைகளை போல என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சாதாரணமா போறதுங்கிறது ஒரு பக்கம், விரண்டோடுறதுங்கிறது ஒரு பக்கம், சிங்க துரத்திட்டு வந்துச்சுன்னா காட்டு கழுதை எப்படி ஓடும் நல்லா சொல்றான். அதனால் அப்படி ஓடக்கூடிய நிலையிலே மனிதனுக்கு நன்மையை நாடக்கூடிய, உலகத்திலும் உபதேசம் செய்யக்கூடிய உன்னதமான இந்த குர்ஆனுடைய வழியை விட்டுவிட்டு அதனுடைய உபதேசங்களை புறக்கணிக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா இப்படி ஒரு உதாரணம் சொல்லி சொல்லி காட்டுகிறான். அருமையான பெருமக்களே, பொதுவாக அரபுகளுக்கு ரொம்ப பிரியம் சிங்கம். சிங்கம்ங்கிறது இருக்குது, அரபுகளுக்கு ரொம்ப நேசிப்பார்கள். பொதுவாக அரபுகளுடைய நடைமுறையில் என்னன்னா, எந்த வார்த்தைகளுக்கு அதிகமான வார்த்தை பிரயோகங்கள் அவங்களிடத்தில் இருக்குதோ அதை ரொம்ப பிரியப்படுறாங்கன்னு அர்த்தம். சிங்கத்துக்கு ஏராளமான வார்த்தைகளை அவர்கள் சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 500 வார்த்தைகள் சிங்கத்திற்காக. சிங்கம் என்பதற்கு உசாமா என்றும், ஹாரிஸ் என்றும், ஹைதர் என்றும், சுஃபர் என்றும், கலன்ஃபர் என்றும் கிட்டத்தட்ட 500 பெயர்கள் இருக்கிறது. அது அல்லாமல் சில குன்னியத்து பட்ட பெயர்கள் என்று சொல்வார்கள், அபுல் ஹாரிஸ் என்றும், அபுல் அப்பாஸ் என்றும், இதுபோல பல பட்ட பெயர்கள். அதனால ஏராளமான பெயர்கள் எதற்கு இருக்கிறதோ அரபுகளை பொறுத்தவரையிலே அதற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த அடிப்படையிலே இந்த சிங்கத்திற்கு சில பேருடைய கருத்தின்படி 650 பேர் இருக்கு. 650 வார்த்தைகளை சிங்கம் என்ற இந்த ஒரு பிராணிக்காக வேண்டி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் கூட அபு ஹப்ஸ் என்று ஒரு பெயர். அபு ஹப்ஸ்னா சிங்கம்னு அர்த்தம். அபு ஹப்ஸின் உமர் இப்னு கத்தாப்னு சொல்றோம். அதற்கு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கூட சிங்கம் என்று ஒரு பெயர் உண்டு. அதே போல சையதுனா ஹம்சா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அசதுல்லா என்று பட்ட பெயர், அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று பெயர். சையதுனா அபு கத்தாதா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அசது ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிங்கம் என்று பெயர். இதற்கெல்லாம் சில காரணங்கள் ஹதீஸில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை, அதாவது கிட்டத்தட்ட 7000 சஹாபாக்களை குறித்து அல்லாமா இப்னுல் அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. 7000 சஹாபாக்களுடைய வரலாறு அதில் சொல்றாங்க. 16 வால்யூம்கள் கொண்ட நூல்கள், 16 வால்யூம்கள் கொண்ட பல நல்ல கிதாபுகளுடைய தொகுப்பாக கிட்டத்தட்ட 7000 சஹாபாக்களுடைய வரலாறு. அந்த வரலாற்று நூலுக்கு பேர் என்னன்னு சொன்னா உஸ்துல் காபா, காட்டின் சிங்கங்கள் என்று பெயர்.
சஹாபாக்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற பெயர் உஸ்துல் காபா ஃபி மாரிஃபத்தி சஹாபா, சஹாபாக்களை அறியக்கூடிய நிலையிலே இது காட்டினுடைய சிங்கங்கள் என்று எல்லா சஹாபாக்களுக்கும் அப்படி ஒரு திருநாமத்தை அவர் சொல்லி காட்டுகிறார். கிட்டத்தட்ட 7000 பேருடைய வரலாற்றை அந்த நூலிலே அல்லாமா இப்னு அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார். கண்ணியமிக்க அருமையான பெருமக்களே, சிங்கத்துக்குன்னு பல விசேஷங்கள் இருக்கு. குட்டி ஓட்டா அந்த குட்டி இருக்குத 3 நாளைக்கு அசையாம கிடக்குமா, அசைய கூட செய்யாது, பேசாம கிடக்கும். 7 நாள் கழிச்சுதான் கண் விழிக்குமா, கண் திறந்து பார்க்கிறதே 7 நாள் கழிச்சுதான். சிங்கத்தினுடைய வரலாற்றை சொல்கிறார்கள். அஜானிபுல் மஹ்லூகாத்தில் ஹயாத்துல் ஹைவானில் பல்வேறு கிதாபுகள் எழுதுகிறார்கள். அது 7 நாள் கழித்துதான் கண் திறக்குமா. அதனுடைய விசேஷம் என்னன்னா பசியில ரொம்ப பொறுமையா இருக்குமா, பசியில ரொம்ப பொறுமை. தான் ஒரு பொருளை வேட்டையாடுச்சு அப்படின்னு சொன்னா, வேட்டையாடின அந்த பொருள்ல தனக்கு எது எவ்வளவு தேவையோ வயிறு நிறைஞ்சுன்னா ஏற்றும் பார்க்காதான், வயிறு நிறைஞ்சுன்னா அதுக்குள்ள ஏறிட்டும் பார்க்காது. ஒரு ஆள் நல்ல சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து இருந்தாரு, 2 நாள் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறாரு. என்னங்கன்னு கேட்டேன், அசத்து நம்மளால தெரியாதா, முதல்ல எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி சாப்பிடுவோம்னாரு. முதல்ல எப்படி சாப்பிட்டாரோ எவ்வளவு சாப்பிட்டாரோ அதே மாதிரி சாப்பிடுவாராம். அருமையானவர்களே, இப்படி உலகத்துல பல பேர் இருக்கிறாங்க. சிங்கத்தை பொறுத்தவரையில ஒரு தடவை சாப்பிடும் பொழுது தான் அடித்த பிராணிகளிடத்திலிருந்து தன்னுடைய வயிறு நிரம்பி விட்டால் ஏற்றும் பார்க்காது. அதே போல வேறு ஏதாவது ஒரு பிராணிகள் வேட்டையாடி அது கிளம்பிச்சுன்னா அது சாப்பிடாதான், அது சாப்பிடாதான். வேற பிராணிகள் வேட்டையாடி போட்டுருச்சுன்னா இதுக்கு பசியா இருந்தா கூட அது சாப்பிடாது, பசியில ரொம்ப பொறுமையா இருக்கும். தான் வேட்டையாடியதையே மிச்சம் இருந்தா கூட 2வது பசி வந்தா அதை வந்து சாப்பிடாது, திருப்பி வேட்டையாடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ளது. நல்ல மிருகம் தான் சிங்கம், ஆனா பசி வந்துச்சுன்னா ஹால் மாறிடுமா, அதனுடைய கடுமை மாறுறதுங்கிறது உச்சம்ங்கிறது பசி வந்துச்சுன்னா எல்லா விதமான சேட்டை வந்துருமா இருக்கு. நல்ல மிருகம் தான் சாதாரணமா. ஏன்னா ஹரீசல் வருது அதற்கு செய்தா அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுதா அந்த ஹதீஸ் ரிவாயத் செய்கிறாங்க. தபரானில வருது இந்த ஹதீஸ். மனிதர்கள் யாரையும் அல்லது நல்ல பிராணிகளை என்னுடைய வேட்டையின் பொருளாக ஆக்கிவிடாது, நல்ல மனிதர்களையோ நல்ல பிராணிகளையோ எனக்கு வேட்டையின் பொருளாக ஆக்கிவிடாது என்று துவா ஓதிட்டு பெறப்படும் அதீசர் வருது. அந்த அளவிற்கு சிங்கத்தை பொறுத்தவரையிலே பல விசேஷமான நல்ல தன்மைகள் கொண்டது. பெருமக்களே, ஷிஃபா சுதூர் என்ற ஒரு நூலிலே அதனுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். அல்லாமா இப்னு உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அப்துல்லா இப்னு உமர் உமர் ரலியல்லாஹு மகனார், அவங்க சொல்றாங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை சொல்கிறார்கள். நமக்கு அனுபவம் இல்லைங்கிறதுனால அல்லது இப்படி கேள்விப்படாததுனால புதுசா இருக்கிறான், நடந்த நிகழ்வை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பல்வேறு ஆதாரப்பூர்வமான நிலைகளிலும் எழுதுகிறார்கள். அவங்க சொல்றாங்க, நான் பயணம் போயிருந்தேன், காட்டு பக்கம் பயணம் போயிருந்தோம், போயிருந்த நேரத்தில் தான் மற்றவர்கள் சொல்கிறார்கள் மாதிரி ஒரு சிங்கம் வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்குது, சிங்கம் எங்க மிரட்டி நிக்கிற மாதிரி இருக்குது. ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நேரா அங்க இருந்து அங்க போனாங்களாம். மா கதப அலைக ரசூலுல்லாஹ், உன் விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொன்னதில்லை. சிங்கத்தை பார்த்து ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், முழுமையாக பயந்தால் அவனை உலகத்தின் மற்ற பிராணிகள் பயப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அதனாலே நாங்கள் சஹாபாக்கள் என்று சொல்லி ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலை பிடிச்சு திருப்பி திருப்பி விட்டாங்க. அங்க போனோம் அவர்கள் அதை திருப்பி விட்டார் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, சாதாரணமானதல்ல சிங்கம் என்பது. தபரானிலே இன்னொரு ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹுடைய ஹாதிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய பணியாளர் சஃபீனா ரலியல்லாஹு தஅலா அவர்கள், சல்லாசனுடைய பணியாளர்கள் அவர் ஆளுநருக்கு சஃபீனா ரலியல்லாஹு அவர்கள், அவங்க ஒரு தடவை கடல் பக்கம் போற நேரத்தில் அதுல ஏற்பட்ட இந்த போட்டு உடஞ்சதுல அது எங்கோ தனியா செதறி போயிடுச்சு, செதறதுல இவங்க ஒதுங்கின பக்கம் காட்டு பக்கம் ஆயிடுச்சு. அங்க ஒரு சிங்கம், அங்கே ஒரு சிங்கத்தை சந்திக்கிறார்கள். இதுவும் தவறானில் ஹதீஸ் வருது. அருமையானவர்களே, சிங்கத்தை சந்திக்கிறார்கள். அது சிங்கம் அங்கிருந்து அது உரிமை கொண்டு வருகின்ற நேரத்தில் அதற்கு செய்தினா சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா அபல் ஹாரிஸ்,
சிங்கத்தினுடைய பட்ட பெயர்கள் ஒண்ணு, யா அபுல் ஹாரிஸ் அன மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபுல் ஹாரிஸே சிங்கமே, நான் ரசூலுல்லாஹினுடைய பணியாளர், சல்லாசுடைய ஹாதிம், நான் அல்லாஹுடைய ரசூலுடைய ஹாதிமாக நான் இருக்கிறேன், எனவே என் விஷயத்தில் நீ நீதமாக நடக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த சிங்கம் அவங்க எங்க போகணுமோ அதற்கான பாதையை காட்டியதாம். அவர்கள் செல்ல வேண்டிய அந்த பாதையை அந்த சிங்கம் அவர்களுக்கு காட்டி கொடுத்ததாக இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லலாம். நமக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு, என்ன செலுத்தி சிங்கத்தை போய் இப்படி எல்லாம் சொல்றீங்களே நம்ம நினைக்கிறோம். அருமையானவர்களே, இறையச்சத்தினுடைய உச்சம் இந்த பேர் மக்களுக்கு இருந்தது, சல்லாசுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டதாக அந்த பிராணிகள் இருந்தது என்பதைத்தான் நடைமுறையினுடைய அனுபவத்தை உண்மையை அவர்கள் சொல்லி காட்டுவார். அருமையான பெருமக்களே, பைஹக்கியிலே ஒரு ஹதீஸ் வருது, நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் அல்லாஹு தஆலா மின் குல்லின் ஸௌஜைன், ஒவ்வொரு பிராணிலையும் ஒரு ஜோடி ஏத்துங்க நல்லா சொன்னா உலகம் அழிக்கப்பட போகுது, அதனால கப்பல்ல வந்து ஒவ்வொரு ஜோடியும் ஏத்துங்க, அப்படி ஜோடியை ஏத்திரிய கொண்டு போய் அதுக்கு பிறகு வெள்ளம் அமிழ்ந்த பிறகு நீங்க இறங்கிங்கன்னு சொல்லி சொன்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா, ரப்பே ஜோடி ஏத்தலாம், அந்த சிங்கத்தை ஜோடி ஏத்தனா என்ன ஆகும், மத்ததெல்லாம் ஒழுங்கா இருக்குமா, அதையும் ஜோடி ஏத்த சொல்றியே, சிங்கத்தினுடைய ஜோடி ஏத்தனா மத்த பிராணிகள் மிரண்டு போய் நிக்குமே கேட்ட பொழுது அல்லாஹு தஆலா அதற்கு செய்தான், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னான், மன் அல்கா பைனஹுமுல் அதாவா, அவைகளுக்கு மத்தியில் யார் விரோதத்தையும் கோபத்தையும் போட்டானோ அவன் மாற்றுவதற்கு சக்தி உள்ளவன் இல்லையான்னு கேட்டான். யார் அவைகளுக்கு மத்தியில் விரோதத்தையும் அவைகளுக்கு மத்தியில் குரோத எண்ணங்களையும் போட்டான் அதை மாற்றுவதற்கான சக்தி உள்ளவனாக ரப்பு இல்லையா என்று நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்ட ஒரு செய்தியை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார். அபூதாவுதுல ஒரு ஹதீஸ் வருது, பின்னால் செய்தினா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வருவார்கள், அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் இந்த உம்மத்தை முஹம்மதியாவில் ஒருவராக வருவார்கள், உம்மத்தை முஹம்மதியாவில் ஒருவராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வருவார்கள். வந்த நேரத்தில் யக்துருல் ஹின்ஸீர், அவர்கள் உபயோகிக்கொரு சலீம் சிலுவைகளை முறிப்பார்கள், ஹின்ஜீர்களை அழிக்க சொல்வார்கள். இது ஓரெல்லாம் செய்யும் பொழுது நேரத்தில் உலகத்தில் நீதமான ஆட்சி அதற்கு பிறகு ஏற்போம், அப்படி ஏற்படுகின்ற நேரத்திலே பூமியில இந்த அளவு அமைதி இருக்கும். அபூதாவுதுல ஹதீஸ் வருது, அல் அஸது மஅல் இபில், ஒட்டகத்தோடு சிங்கமும் சேர்ந்து நின்று கொண்டு தன்னுடைய உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும், தான் சாப்பிட வேண்டியதை சாப்பிடும், ஒட்டகமும் சிங்கமும் சேர்ந்து நிற்கும் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். அருமையான பெருமக்களே, வலிமைக்கும் வீரத்திற்கும் அது ஒரு சத்தம் போட்டுச்சுன்னா காடு அலரும், காடு அலரக்கூடிய அளவிற்குண்டான ஒரு வலிமையான கம்பீரமான சத்தத்திற்கு சொந்தமானது சிங்கம் என்பது. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ லஹபினுடைய மகன் விஷயமாக ஹதீஸிலே வருகிறது, அபூ லஹபினுடைய மகன் உத்துபா சல்லாஸ்லமுக்கு எதிராக அவனுடைய மகளை தலாக் சொன்ன நேரத்தில் கடுமையாக விரோதமாக அபூலகபை பற்றி சொல்கிறான், மனைவி பற்றி சொல்றான், குடும்பத்தாரை சொல்கிறான். இதில் இந்த அபூலகபினுடைய மகன் இருக்கிறானே உத்துபா, இந்த உத்துபாவை குறித்து கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இப்படி சொன்னாங்க, சல்லாஸ்லம் குறித்து கடுமையா பேசிய நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி கல்பம் மின் கிலாபி ஐ ஹயவானம் மின் ஹயவானாத்துக்கு நடுறாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய விலங்கினங்களில் இருந்து ஒரு விலங்கினத்தை இவனின் மீது சாட்டுவாயாக துஆ ஓதிட்டான், உன்னுடைய விலங்கினங்களில் இருந்து ஒரு விலங்கினத்தை இவனின் மீது சாட்டுவாயாக. அதனால அபூ லஹப் அவனை பத்திரப்படுத்துறதுக்காண்டி சல்லாஸ்ல ஒரு துவா செய்தா நடக்குங்கிறது அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அதனால ரொம்ப கவனமா பெரிய பாதுகாப்பெல்லாம் போட்டு பாதுகாப்பு அரண் போட்டு ஒரு இடத்துல சிரியாவுக்கு அழைச்சிட்டு போன நேரத்தில் ஒரு இடத்துல படுத்திருக்கும் பொழுது சுத்தி கூட்டம் படுத்திருக்கு, அவனை சுத்தி கூட்டம் படுத்திருக்கு, அப்படி கூட்டம் படுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இரவு நேரத்தில் சிங்கம் வந்து நேரம் அவனை மட்டும் பிடிச்சிட்டு போயிடுச்சு, அந்த உத்துபாவை மட்டும் எடுத்ததாக, அது கண்மணி நாயகம் சல்லா செல்லம் செய்த அந்த துஆவிற்கு இஜாபத்தாக அந்த சிங்கம் அப்படி நடந்து கொண்டது என்று பார்க்கிறோம். ஹதீஸில் அது மாதிரி இன்னொரு செய்தி வருது, ஒரு 11 கொஞ்சாதி மாதிரி சேர்ந்து உங்க மாப்பிள மாதிரி எப்படி ஒன்னும் மறைக்க கூடாது உண்மையை சொல்லணும் அப்படின்னு உட்கார்ந்து ரகசியம் பேசினாங்களாம். அந்த விஷயத்தை சல்லாஸ் நமக்கு சொல்லி தர்றாங்க, முன்னால் நடந்த ஒரு சம்பவம், 11 மனைவிமார்கள் பொம்பளைங்க சேர்ந்து உட்கார்ந்து நம்ம உங்க மாப்பிள்ளை எப்படி ஒன்னு மறைக்கலாம் கூடாது ரகசியத்தை பூரா இங்க சொல்லிடணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் பேசினாங்கன்னா 10 குறைதுன்னு சொன்னாங்க, அது வேற விஷயம், ஒரு ஆள் மட்டும்தான் பாராட்டினாங்க, அபூசரை உம்புசரைன்னு சொல்லி அந்த உம்புசரைங்கிற அந்த அம்மா அந்த கூட்டத்தில் இருந்துச்சு, அவங்க சொன்னாங்களா என்னுடைய கணவர் அபூசரா எவ்வளவு உயர்ந்தவர்னு சொல்லி அதை பாராட்டி சொன்னாங்க. இந்த சம்பவத்தை சொல்லாம சொல்லி முடிச்சுட்டு சொன்னாங்க ஆயிஷா நாயிட்ட, என்ன ஆயிஷா நம்ம ரெண்டு பேரும் அபூசரை உம்புசரையும் மாறுதானேன்னு கேட்டாங்களா சொல்லாசர். இதுல ஒரு ஆளு அந்த பெண்மணியில ஒரு ஆள் ஒரு கருத்து சொன்னாரா, என் மாப்பிள்ள எப்படின்னு சொன்னா என்னுடைய கணவர் எப்படின்னு சொன்னா இந்த
வீட்டுல வந்தா எலி ஆயிடுவார், வெளியில போனா சிங்கம் ஆயிடுவார். பரமா கருத்து சொல்லிச்சான். நான் விரிவா சொல்றதுக்கு உண்டான நிலை எல்லாம் இல்ல, ஆனா என்னுடைய கணவர் எப்படின்னு சொன்னா, வீட்டுல வந்தா எலி, வெளியில போனா அவர் சிங்கம் என்று அவரை குறித்து அப்படி ஒரு கருத்து சொன்னதாக ஹதீஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 11 மனைவியர்கள் மனம் விட்டு பேசி அந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார். ஹதீஸிலே நிறைய வருகிறது அது சம்பந்தமா. அருமையானவர்களே, ஹிஜ்ரி 7 பிரபலமான ஒரு யுத்தம், ஹைபர் யுத்தம் நடந்துச்சு ஹிஜ்ரி 7. அதுல அரபுலகத்திலேயே பெயர் பெற்ற ஒரு பெரிய மல்யுத்த வீரன் முரஹிப் என்பவன், முரஹிப் என்ற ஒரு பெயர் பெற்ற மல்யுத்த வீரன், அவன் வந்து களத்துல நின்னானா, களத்துல வந்து நின்னுட்டு ஒரு பைத்து படிக்கிறான். யாராவது என்னை யாருன்னு தெரியணுமானா இந்த ஹைபர் இந்த இடத்துல கேட்டு பாருங்க, யார் எனக்கு எதிராக நின்றாலும் அவர்கள் எல்லாம் எப்படி அழிந்து விட்டார்கள் என்பதை இந்த ஹைபருடைய வரலாற்றிலே கேட்டு பாருங்கள். இந்த மன்னரத்தில் கேளுங்கள், அது சொல்லும். என்னை வீழ்த்தியவன் யாரும் இல்லை, என்னை தோற்கடித்தவர்கள் யாரும் இல்லை, இந்த பூமி அறியும் என்று சொன்ன உடனே அந்த நேரத்தில் செய்யுதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதற்கு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு அவங்களுக்கு ஹைதர்னு ஒரு பட்டமும் பேர். நம்ம அசரத் பேர் தெரியுமா, என்ன பேருங்க, எதில் எதிர்த்தான். அதனால அதற்கு செய்யுதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்களே அவங்க களத்துல குதிச்சாங்களாம், அவங்க களத்துல குதிச்சு சொன்னாங்களாம், முரஹிபே யாரை பார்த்து நீ சொல்கிறாய், என்னுடைய தாய் எனக்கு ஹைதர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், என்னை பார்த்தா நீ மிரட்டுகிறாய், நீ கேட்டுப்போ இந்த ஹைதர் இடத்தில் இந்த பூமி இடத்தில் இந்த அலி யார் என்று கேளு. காட்டிலே கடுமையான கோபத்தில் உருமாறி நிற்கக்கூடிய அந்த சிங்கத்தினுடைய நிலை போன்றவன் நான். எனவே அந்த காட்டினுடைய ராஜாவை போல எதிர்த்து நின்பவர்களை வீரம் என்று வந்தால் வீழ்த்துவேன் என்று அதற்கு அலி ரலியல்லாஹுத்தன் அவர்கள் ஹைபர் யுத்த களத்திலே நின்று அரபுலகத்திலே பெயர் பெற்ற அந்த முரஹிபை வீழ்த்தியதாக வரலாறு உண்டு. அதனால அந்த சிங்கம் இருக்குது, பல சகாபாக்களும் தங்களுடைய நடைமுறையிலே அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள். வீரத்திற்கும் எப்படி பேசினாங்க, நாம் யாரும் சொல்லி பெருமை கொண்டவனுக்கு பதில் பெருமைதானா, யார் பெருமை பேசுறானோ அவனுக்கு பதில் ரொம்ப பணிவு. அப்படி அங்க அப்படி பேசக்கூட, பணிவு எல்லா காலத்திலும் இருக்கணும், எல்லாத்தையும் இருக்கணும். யார் கிபிர் உட்கானோ கிபிருக்கு பதில் என்னன்னு கிபிர் தான். அவன் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்தினான், அதற்கு அறிவில்லாத அந்த நேரத்தில் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்தி சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதனாலே வீரத்திற்கும் வலிமைக்கும் பெயர் பெற்றதாக விளங்கக்கூடியதாக சிங்கம் அமைந்திருக்கிறது. சஹாபிகளில் பலருக்கு அந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வலிமையையும் வீரத்தையும் ஆற்றலையும் இந்த தீனின் உயர்வுக்காக, அல்லாஹ்வுடைய கலிமத்தை உலகத்தில் உயர்த்துவதற்காக ஒரு நிலையிலே பயன்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.